தெலுங்கு தன்னோட தாய்மொழியா கொண்ட அனுஷ்கா தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல விதமான மொழிகள்ல 47 மேற்பட்ட வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க. தமிழ்ல வேட்டைக்காரன், சிங்கம், என்ன அறிந்தார் அப்படின்னு ரொம்பவே கமர்ஷியலாக சக்சஸ் படங்கள்ல நடிச்சவங்க தான் அனுஷ்கா. அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல சைல்டு ரோலாகவும் இவங்க நடிச்சிருக்காங்க. 40 வயசான அனுஷ்கா 2020 ஒரு தெலுங்கு டைரக்டர் பிரகாஷ் கோவிலமுடின்னு சொல்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருந்தாங்க. இவங்க இவங்களோட கல்யாணத்தை பத்தி ஒபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலனாலுமே இவங்களோட டேட்டிங் ரூமர்ஸ் அதிக அளவுல பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த சமயத்திலேயே அனுஷ்கா ஷெட்டி ஒபிஷியலா என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, தன்னோட பெற்றோர் யாரை வந்து திருமணம் செஞ்சுக்க சொல்றாங்களோ அவங்களத நான் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லி அனுஷ்கா பல பேட்டிகளை சொல்லியிருந்தாங்க. அனுஷ்காவோட மேரேஜ பத்தி பல ரூமர்ஸ் பரவலாக பேசப்பட்டுச்சு. பாகுபலியோட ஆக்டர் பிரபாஸும் அனுஷ்காவை காதலிச்சுட்டு வந்ததாகவும் தகவல் வந்துச்சு. தொடர்ந்து பல சினிமா நட்சத்திரங்களை பத்தி அவதூறான விஷயங்களையும் பல ரூமர்ஸையும் பரப்பிட்டு இருக்கவர் தான் பயல்வான் ரங்கநாதன். சப்போர்ட்டிங் ரோலாக பல படங்களும் நடிச்சு வந்த பயல்வான் ரங்கநாதன் இப்போ அவராக ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதுல பல விதமான சினிமா ஸ்டார்ஸ விமர்சிச்சு போட்டு இருக்காரு. இப்போ அனுஷ்காவையும் விட்டு வைக்காம அனுஷ்காட்டையும் வம்பளிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்லிருக்காருன்னா, அனுஷ்காவுக்கு இப்போ பெரிய அளவுல பட வாய்ப்பு எதுவும் இல்ல. கடந்த 2-3 வருஷங்களாக பட வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்க அனுஷ்கா. இந்நிலையில பயல்வான் ரங்கநாதன் அனுஷ்கா பற்றி சில விஷயங்களை அவங்களோட யூடியூப் சேனல்ல தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, அனுஷ்காவும் ஆரியோட நடிப்புல வெளிவந்த படம் தான் இஞ்சிட்டு பழகி. இந்த படத்துக்காக அனுஷ்கா அவங்களோட வெயிட் ரொம்பவே கூட்டியிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களோட வெயிட்டை குறைக்க அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அவங்களோட பழைய அளவுக்கு அவங்க போக முடியல. இதனாலேயே அப்போல இருந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைய தொடங்குச்சு. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் ராஜ்மௌலியோட டைரக்ஷன்ல பாகுபலி படத்துல ஹீரோயினாக நடிக்க அனுஷ்காவுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த படத்திலயும் அனுஷ்கா ஓரளவு அவங்களோட உடல் எடையை குறைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்ப நல்லாவே குறைக்கிறதுக்காக இப்போ யோகா எக்ஸசைஸ் பல விதமான முயற்சியில அவங்க இறங்கிருக்காங்க. இந்த நிலையில பயல்வான் என்ன கூறுறாருன்னா, பிரபாஸ் கூட லிவிங் டுகெதர் முறையில வாழ்ந்து வந்தாங்க அனுஷ்கா, அதுக்கப்புறம் நம்ம நண்பர்களாவே இருக்கலாம் சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ 40 வயசான அனுஷ்கா மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்க. அனுஷ்காவோட உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனாலதான் யாருமே இவங்களை கல்யாணம் பண்ண முன் வரலனும், திரைப்படத்துல வாய்ப்பு இதனாலதான் உங்களுக்கு கிடைக்கலனும் பயல்வான் ரங்கசாமி கூறியிருக்காரு. இது ரெண்டுக்குமே அவங்களோட உடல் வாழ்க்கையாங்கிறது தேவையே இல்லாம அனுஷ்காவை வம்பளுக்குற வகையில அனுஷ்காவோட திருமணத்தை பத்தி அவர் பதிவிட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் திமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.